கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய சிவரூபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து சிவன் வந்து தியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிவனை வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா சூரியன் இல்லையா, கார்த்திகைனாலே சூரியனுடைய அம்சம். இப்போ சூரியனுடைய சிவ அம்சத்தில் இருக்கக்கூடிய தியானத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவ ரூபத்தை நீங்கள் வந்து அப்படியே வச்சு வழிபாடு பண்ணிக்கிறது, இல்லை ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பார்க்கறது, கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நிலையில் வச்சுக்கணும். சிவ வழிபாடுக்கு அவர்கள் அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு, தியான நிலையில் இருக்கக்கூடிய சிவன் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும், சரிங்களா? அதே போல் இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து தனக்கு என்ன ஈடேறணும், நான் நல்ல ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கேன் அது ஈடேறவே மாட்டேங்குது அப்படின்னா, காமதேனு இருக்கு இல்லையா, காமதேனுடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறதோ இல்லை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுடைய எண்ணத்தை ஈடேற்றிக்கிட்டோம். உங்கள் நீங்கள் விருப்பப்படுறீங்க வரையலாம் நடக்கணும். அப்போது இந்த காமதேனு அப்படிங்கிற ஒரு படத்தையோ ஒரு தெய்வத்தையோ வழிபாடு பண்ணிக்கும் போது அந்த தெய்வத்தின் மூலமாக அது நடக்கிறதுக்கான வழியை அது ஏற்படுத்தும். இது ஒரு விஷயம், காமதேனு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அடுத்தது இவர்கள் வந்து வழிபட வேண்டிய கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவெற்றியூரில் வந்து பார்த்தீங்கன்னா வான்மீகிநாதர்னு ஒரு கோயில் இருக்கு, வான்மீகிநாதர் கோயில். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் ஆதி அத்திவரதன் கோயில் இருக்கு, அங்கேயும் போய் நீங்கள் வந்து இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீரனூரில் இருக்கிற கீரனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவலோகநாதர் வழிபாடு, கீரனூரில் சிவலோகநாதன் கோயிலில் சிவ வழிபாடு இருக்குது. அந்த நட்சத்திரக்காரருக்கு இந்தந்த கோயிலுக்கெலாம் போகும்போது அதி அற்புதமான ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வைப்ரேஷன் அங்கே இருக்கும், நீங்கள் ஜஸ்ட்டு போய் வாங்கிட்டு வர போகிறீங்க அந்த கோயிலில் போய், சரியா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள். அப்போது உங்கள் நட்சத்திரக்கான கோயில் போகும்போது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி அங்கே உண்டு. இங்கே எப்பயுமே வந்து பேரிச்சம்பளத்தை தானம் கொடுக்கறது நல்லது, பெருச்சம்பளத்தை தானம் கொடுக்கறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதே போல இவர்கள் பயன்படுத்த வேண்டிய நட்சத்திர மந்திரம், ஓம் அக்னியே நமக. ஓம் அக்னியே நமக அப்படிங்கிற நட்சத்திர மந்திரத்தை இவங்க வந்து ரெகுலராக பயன்படுத்தும் போது அதிக அற்புதமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், சரிங்களா? இவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தெய்வத்தின் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, பூவராசம் குப்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயுள் முழுதும் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பூவராசம் குப்பம் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா வரும். அதில் நரசிம்மர் கோயில் ஒன்று இருக்குது, அந்த நரசிம்மர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்பயுமே இவங்களுடைய ஆயுள் முழுக்கவும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அந்த கோயில். அதனால் அந்த கோயிலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரம் நன்மை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி, பூசம், சுவாதி, அனுஷம், மூலம், உத்திராடம், திருவோணம், உத்திரட்டாதி, அஸ்வினி, பரணி, இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியது, சரிங்களா? தவிர்க்க நன்மை செய்யாத நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிருகசேஷம், புனர்பூசம், ஆயுள்யம், சித்திரை, விசாகம், கேட்டை, அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, இதெல்லாம் நன்மை செய்யாது. இது நன்மை செய்யுது உங்களுக்கு அப்படின்னா அவர் யோகியாக இருப்பார், அதை கிட்டியாக பார்த்துக்கோங்க. நான் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் சொல்லியும் அவங்க நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களால நான் நன்மை அடைஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அவர் உங்கள் ஜாதகத்தில் யோகியாக இருப்பார். 1-5-9 அதிபதியாக இருந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருப்பா, அதையும் செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இது நம்ம நட்சத்திர ஜாதக நட்சத்திரத்தில் வந்து ஜென்மம், சம்பத்து, விபத்து அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் விடுபட்ட தேவையில்லாத தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் சொல்லிட்டு இருக்கோம், தேவையான நட்சத்திரம் சொல்கிறோம். தவிர்க்க வேண்டிய நட்சத்திரத்திலே நன்மை செய்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா அவர் யோகியாக இருப்பார், சரியா? யோகி மட்டும்தான் எப்பயுமே நன்மை செய்யக்கூடியவர். அப்போது தவிர்க்க வேண்டிய நட்சத்திரத்தில் யோகி வராரு அப்படின்னா அவர் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கலாம், சரியா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கர்ம வினையை சரி செய்யக்கூடிய அந்த மரமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தி மரம், சரியா? இந்த அத்தி மரம் எந்த கோயிலெல்லாம் விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலில் போயிட்டு உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கு அந்த நிமிஷத்துக்கு அங்கே போய் நின்று உங்கள் பிரார்த்தனை வைக்கிறது,
உங்களுடைய கர்மாவை சரி செய்யும். சரியா? இப்போ வீட்டில் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் நீங்கள் டீ பாத்திரம் ஒன்று இருக்குது. அந்த டீ பாத்திரம் வந்து அழுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கழுவணும் இல்லையா? அந்த கழுவுறதுக்கு நீங்கள் மெனக்கிடணும். ஆனால் கொஞ்சம் தூரம் அதை தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா என்னாகும், அந்த பாத்திரமானது அந்த தேவையில்லாத அந்த அழுக்குகள்லாம் வந்து ஊறி போயிட்டு தானாகவே நம்ம லைட்டாக அதை தேய்க்கும் போது அந்த அந்த பாத்திரம் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளில போயிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ நிமிஷம் அந்த கோயிலில் அந்த மரத்தினுடைய நிழலில் நிற்கிறீங்களோ அவ்வளோ நிமிஷம் நீங்கள் வந்து உங்களுடைய கர்மாக்கள் வந்து சரி செய்யப்படுது, பியூரிஃபை ஆகுது. சரியா? பியூரிஃபை ஆகி ஆகி உங்களுக்கு தேவையில்லாத எல்லாம் வெளில போயிட்டு இருக்கும். அது மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் அந்த நட்சத்திர விருட்ச கோயில் போயதோ இல்லை விருட்ச மரத்தில் போய் நிற்கிறத நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. சரியா? வாய்ப்பு இருக்குது எனக்குன்னா வாரத்துக்கு ஒரு தடவை போங்க. வாய்ப்பு இல்லாதவங்க அப்படிங்கும்போது நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையாவது போய் நீங்கள் அந்த கோயிலில் போய் அந்த நட்சத்திர விருட்சத்தில் போய் நின்று உங்களுடைய கர்மவினையை சரி செஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, அதாவது எப்பயுமே வந்து நன்மை செய்யக்கூடியது, நிகழ்காலத்தில் எப்பயுமே நன்மை செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா பெண் ஆடு. சரியா? இந்த பெண் ஆடு உங்களுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த பெண் ஆடுக்கு தேவையான இலைத்தலைகளை கொடுக்கலாம், உணவுப் பொருட்களை கொடுக்கலாம். சரியா? பெண் ஆடு யாருக்காவது ஆடு தானம் பண்ணணும்னு கூட நீங்கள் பண்ணலாம். யாராவது கஷ்டப்படுறாங்க, அந்த ஆடை வச்சு அவங்க வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னா அந்த ஆடை கூட நீங்கள் தானமாக கூட யாருக்காவது கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இந்த பெண் ஆடு வழிபாடு, பெண் ஆடை வந்து நீங்கள் ரெகுலராக பார்க்குறதோ இல்லை அதுக்கு உணவு கொடுக்கறதோ அப்படின்னு பண்ணும்போது நிகழ்காலத்தில் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு நீங்களே வந்து ஒரு அஸ்திவாரம் போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ நிகழ்காலம் நல்லா இருக்கணும், பெண் ஆடை கெட்டியாக பிடிச்சிக்கணும், அதுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு நீங்கள் பயனடையணும். அதே போல் என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், எப்பயுமே எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மயில். இப்போ மயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜூவில் இருக்கும், சில ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா மயில் வளர்ப்பாங்க, சில கோயில்களில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயில்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மயில்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ மயில்களுக்கு உணவு கொடுக்கறது, இல்லை மயிலை பார்க்கறது, மயிலை வீடியோவில் பார்க்குறது, இல்லை ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிறது, மோஸ்ட்லி எந்த ஒரு விஷயம் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு அதிர்ஷ்ட குறிப்புகளும் அதிர்ஷ்ட சின்னங்களும் சரி நீங்கள் மொபைலில் வால்பேப்பராக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியது மொபைல் மட்டும்தான். அப்போ மொபைலில் நீங்கள் அடிக்கடி வால்பேப்பராக பார்க்கும்போது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா அடிக்கடி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு நன்மை செய்யும். சரியா? ஏன்னா பல பேர் பல விஷயத்த தேவையில்லாத விஷயத்தை உள்ளே கொண்டு போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை எதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் தேவையான விஷயத்தை கொண்டு போகணும், நீங்கள் மொபைலில் வால்பேப்பராகவோ ப்ரொஃபைல் பிக்சராகவோ வச்சு அதை பயன்படுத்துங்க. மயிலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ முருகர் மயிலோட தான் இருப்பார். இப்போ முருகருடைய ஃபோட்டோவை பார்க்கும்போது நீங்கள் மயிலையும் பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் மயில் இறகுகளோ அல்லது மயிலுடைய ஃபோட்டோவை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பண்ணலாம். மயிலில் பார்க்கக்கூடிய நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் நல்லது. மாதத்துக்கு ஒரு தெரியாது மயிலில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்கள். ஸ்டிக்கராக கூட இருக்குது, ஃபோட்டோவோ ப்ரொஃபைல் பிக்சராகவும் நிறைய இருக்குது, அதுமாதிரி கூட நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்தமாதிரி நீங்கள் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான விஷயங்கள் சொல்லிட்டேன். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவதைன்னா அக்னி தான், அக்னி தான் வந்து அவர்களுக்கு தேவதையாக வராங்க. அப்போ அக்னியை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறது, வீட்டில் வந்து அக்னியை வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணிக்கிறது. வீட்டில் வந்து விளக்கேற்றுறாங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் போய் விளக்கேற்றுனாங்க அப்படின்னா அந்த அக்னி ஜுவாலைங்கிறது அவர்களுக்கு நன்மை செய்யும், அவர்களுக்கு வழிகாட்டும். சரியா? இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அக்னியை வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது, அக்னி தேவரை வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. சரிங்களா? இவர்களுக்கு எப்பயுமே வெற்றி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன ஒன்று இருக்கும், அது தேர். சரிங்களா? இப்போ அவர் வந்து மகாபாரதத்தில் தேரை ஒரு மையப்படுத்தி தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வச்சுருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் தேரை கெட்டியாக வச்சுக்கோங்க. தேரை வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சராகவோ ஒரு வால்பேப்பர்லேயோ வச்சு பயன்படுத்துங்க. சரிங்களா? அப்போது இப்போது கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா காலங்களில் தேர் இழுப்பாங்க, வடம் பிடிச்சி தேர் இழுப்பாங்க. அந்தமாதிரி வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் போய் தேர் அந்த வடம் பிடிச்சி தேர் இழுக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சரிங்களா? அதுமாதிரி தேரை எப்பயுமே நம்ம பார்க்குறது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடு பண்ணுறது, அதை கவனிக்கிறது, அதை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் அந்த தேரை வந்து தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறது ரொம்ப சிறப்பு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த தேரை நீங்கள் வடம் பிடிச்சி இழுக்கிறது. சரிங்களா? எந்த ஊரில் எந்த விசேஷம் நடந்தாலும் அங்கே உங்களுடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரி பார்த்து அந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களை வழிபடுத்திக்கோங்க. சரியா? அதே போல் நீங்கள் வந்து எப்பயுமே கோயில்களுக்கு போகிறீங்கன்னா செந்தாமரை பயன்படுத்துறது நல்லது. செந்தாமரையை நீங்கள் கோயிலுக்கு பூஜைக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வழிபாட்டுக்கு கொடுக்கறது
உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வலுவை கொடுக்கும், உங்களுக்கு எனர்ஜைஸ் வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் ஒரு அற்புதமான விஷயம் தான் கொடுத்துட்ருக்குறோம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கொடுத்துட்டோம். அதேமாதிரி அவர்கள் வழிபட வேண்டிய சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா போகர், இவர்களுக்கும் போகர் தான் வராங்க. போகர் வழிபாடு, போகருடைய ஜீவசமாதி பழனியில் இருக்குது, அங்கே போய் அவரை வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும். சரிங்களா, ஆல்ரெடி எல்லாமே கார்த்திகை நட்சத்திரக்காரர் சொல்லிட்டேன். இப்போது அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜி,